ஹாய் எவ்ரி ஒன், இந்த வீடியோவில் ஆக்சிமோரான் அப்படிங்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஆக்சிமோரான் அப்படிங்கிறது கூட ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான். ரெண்டு ஆப்போசிட் ஐடியாஸ் அல்லது வேர்ட்ஸ் வந்து ஜாயின் ஆகி ஒரு வித்தியாசமான எஃபெக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ஃப்ரேஸ் காம்பினேஷன் மாதிரி உருவாகும். அதாவது ஒரு அப்ஜெக்டிவ் வந்து ஒரு நவுனை ஃபாலோ பண்ணி வரும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கான்ட்ராஸ்ட் வேர்டு தான், பட் ஒரு டிஃப்ரெண்ட் மீனிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுவுமே ஒரு ரெட்டாரிக்கல் டிவைஸ் தான். அதாவது கான்ட்ரடிக்டரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணி ரீடர்ஸ்க்கு ஸ்லைட்டாக யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். அதாவது அவங்க யூஸ் பண்ணியிருக்க அந்த ஆப்போசிட் வேர்ட்ஸை பார்த்த ரீடர்ஸ் வந்து சிரிக்கணுமா இல்லை அட்மையர் பண்ணணுமாங்கிற மாதிரி ஒரு யூனிக் எஃபெக்டை க்ரியேட் பண்ணுறது தான் ஆக்சிமோரன். இப்போ காமன் ஆக்சிமோரன்ஸ் பார்த்துடலாம். நம்ம லைஃப்பில் எவ்ரிடே யூஸ் பண்ணுற சில ஆக்சிமோரன்ஸ், அது ஆக்சிமோரான் தான் அப்படின்னே தெரியாமலே சில யூசேஜ் இருக்குது. அதில் ஒன்று ரெண்டு எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். லைக் ஒரிஜினல் காபி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆக்சிமோரான் அப்படிங்கிறது டூ கான்ட்ரடிக்டரி வேர்ட்ஸ் வந்து ஒன்று போல் வந்து வேறு ஒரு எஃபெக்டை கொடுக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் படி ஒரிஜினல் அப்படிங்கிறது ஒரு மீனிங், காப்பிங்கிறது அதனுடைய கம்ப்ளீட் ஆப்போசிட் வேர்டு இல்லையா. பட் நம்ம கூட நார்மல் யூசேஜஸில் அந்த ஒரிஜினல் காப்பி, இது டூப்ளிகேட் காப்பி அப்படிங்கிற மாதிரியான விதத்தில் யூஸ் பண்ணுறோம். இது ஒரு ஆக்சிமோரான். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், அ ஸ்மால் க்ரௌட், இது ஒரு ஆக்சிமோரான். க்ரௌட் அப்படிங்கிற வேர்டு வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் கேதரிங் அதை தான் ரெஃபர் பண்ணோம். பட் ஸ்மால் க்ரௌடுங்கிற வேர்டு வந்து ஆக்சிமோரன். சீரியஸ்லி அ ஃபன்னி அப்படிங்கிற எக்ஸாம்பிள் கூட ஒரு ஆக்சிமோரன் தான். இதெல்லாமே எவ்ரிடே கான்வர்சேஷனில் நம்மளை அறியாமல் நம்ம யூஸ் பண்ணுற ஆக்சிமோரன்ஸ். இது போக நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, லைக் ரெகுலர்லி, இர்ரெகுலர், ஓல்ட் நியூஸ், அன்பாப்புலர் செலிபிரிட்டி, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இப்போ லிட்ரேச்சர்லேருந்து சில ஆக்சிமோரான எக்ஸாம்பிள்ஸாக பார்க்கலாம். ஷேக்ஸ்பியருடைய ரோமியோ அண்ட் ஜூலியட்லேருந்து ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். வை தென் ஓ பிராலிங் லவ் ஓ லவ்விங் ஹேட், இந்த சென்டென்ஸில் லவ் ஹேட் அப்படிங்கிறது ஆக்சிமோரான். இதே மாதிரி ஹேம்லெட்டில் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ மஸ்ட் பி க்ரூயல் ஒன்லி டு பி கைண்ட், இதில் இந்த கான்ட்ரடிக்டரி வேர்ட்ஸ் க்ரூயல் கைண்ட், இது ஆக்சிமோரான். இது போக லிட்ரேச்சரில் இருந்து ஃபேமஸ் கொட்டேஷன்ஸ் பாருங்கள், அதில் கூட ஆக்சிமோரான்ஸ் இருக்குது. சார்ல்ஸ் லாம்புடைய கொட்டேஷன், ஐ லைக் எ ஸ்மக்லர், ஹீ இஸ் த ஒன்லி ஹானஸ்ட் தீஃப், ஸ்மக்லர் ஹானஸ்ட் தீஃப், இது ஆக்சிமோரான். அதே மாதிரி வின்ஸ்டன் சர்ச்சிலுடையது, எ ஜோக் இஸ் அன் எக்ஸ்ட்ரீம்லி சீரியஸ் இஷ்யூ, இதில் ஆக்சிமோரான் இருக்குது. ஆல்ஃபர்ட் டென்னிசனுடைய லைன்ஸ் பாருங்கள், அண்ட் ஃபெய்த் அன்ஃபெய்த்ஃபுல் கெட் ஹிம் ஃபால்ஸ்லி ட்ரூ, இதுவுமே ஆக்சிமோரானுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த ஆக்சிமோரானோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா ஒரு ட்ரமேட்டிக் எஃபெக்டை க்ரியேட் பண்ணும். அதே மாதிரி அந்த ஸ்பீச்சுக்கு வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதே மாதிரி நிறைய காமன் ஆக்சிமோரான்ஸ் தான் நீங்கள் சொல்ல நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.